ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர் தராசு ஷியாம் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம் ஜீவா. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார். பொதுவாக செய்தியாளர்களை சந்தித்து அவர்கள் சில கருத்துக்களை சொல்லுவாங்க, அவங்க அரசியல் கருத்துக்களை அல்லது எதிர் அரசியல் முகாமுக்கு மாற்று கருத்துக்களை சொல்லுவாங்க. ஆனால் இவர் செய்தியாளர்களை சந்தித்து செய்தியாளர்களே விமர்சிப்பதுங்கிற மாதிரியான ஒரு பாணி வந்து சமீப காலமாக வந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் ஒரு மூத்த பத்திரிகையாளராக அந்த செய்தியாளர் சந்திப்பை எப்படி பார்க்குறீங்க? அண்ணாமலையின் செய்தியாளர் சந்திப்பு அதுவே ஒரு செய்தியாவது என்பது இது முதல் முறை அல்ல. இதற்கு முன்பும் பல முறை நடந்திருக்கிறது. 200 ரூபாய் உங்களுக்கு கொடுப்பார்கள், அறிவாலயத்திலே போய் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அதையெல்லாம் கடுமையாக கண்டித்திருக்கிறோம். உங்கள் தொலைக்காட்சியிலேயே நான் அதை கண்டித்திருக்கிறேன். அதாவது அண்ணாமலை போன்றவர்கள் தலைமை பதவிக்கு தகுதியானவர்கள் அல்ல என்பது எனது கருத்து எப்போதுமே. காரணம், பாரதிய ஜனதாவுக்கென்று ஒரு பாரம்பரியம் இருக்கும். அதுவும் வந்து ஒரு பழமையான கட்சி, ஜனசங்கத்திலிருந்து வந்தது, ஒரு பாரம்பரியம் இருக்கும் அந்த கட்சிக்கு. அது அகில இந்திய கட்சி, அகில இந்திய அளவிலே பல தலைவர்கள் இருக்கிறார்கள், அகில இந்திய அளவிலே ஆயிரக்கணக்கான செய்தியாளர் சந்திப்பை நடத்தியிருப்பார்கள். ஆனால் வேறு எங்கும் வந்து இது மாதிரியான ஒரு பிரச்சனை ஏற்பட்டதாக செய்தித்தாள்களை நான் படிக்கவே இல்லை, எனக்கு தெரிந்து இல்லை. டெல்லியிலே எத்தனையோ செய்தியாளர் சந்திப்பு, இன்னும் சொல்லப்போனால் நிர்மலா சீதாராமன் அவர்களே பாரதிய ஜனதாவின் அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளராக இருந்ததால் அதற்கு பிறகு அமைச்சரானவர். அப்படி இருக்கும்போது அண்ணாமலை மட்டும் ஏன் இப்படி வந்து சிக்கலில் சிக்குகிறார்? ஏனென்றால் அவர் அந்த தலைமை பதவிக்குரிய அந்த பண்பு வந்து அவருக்கு இல்லை. அது ஒரு பெரிய குறைபாடு. பாரதிய ஜனதா தன்னை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று முயற்சிக்கிறார்கள். சித்தாந்த ரீதியாக நாம் எதிர்க்கிறோம். ஒரு கட்சி தன்னை வளர்த்து கொள்ள முயற்சிப்பது அது நம்மால் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம்தான். ஆனால் அண்ணாமலையை வைத்துக் கொண்டு வளர முடியாது பாரதிய ஜனதாவால் தமிழ்நாட்டில் என்பது எனது கருத்து. இந்த பத்திரிகையாளர்களை பற்றி, ஊடகங்களை பற்றி பாரதிதாசன் எந்த காலத்திலோ இலக்கணம் வகுத்து விட்டார். கலைஞர் அவர்கள் அதை அடிக்கடி மேற்கோள் காட்டுவார். இந்த பாரதிதாசனின் அந்த கவிதை, பேரறிவாளர் நெஞ்சிலே பிறந்த பத்திரிகை பெண்ணே என்ற கவிதையை அடிக்கடி மேற்கோள் காட்டுவார். காரிருள் அகத்தில் நல்ல கதிரொளி நீதான், இந்த பாரிடை துயில்வோர் கண்ணில் பாய்ந்திடும் எழுச்சி நீதான், ஊரினை நாட்ட உலகினை ஒன்றுபடுத்த பேரறிவாளர் நெஞ்சிலே பிறந்த பத்திரிகை பெண்ணே. அது ஒரு காரியர்கள் அகத்திலே வந்து கதிரொலியை ஏற்றுவதே வந்து பத்திரிகைகள் தான் என்பது அவன் கருத்து. அரைதனில் நடந்தவற்றை அம்பலத்தில் இழுத்து போட்டு கரைகுளம் தூய்மை செய்வாய், நிறை பொருள் ஆவாய், ஏழை நீட்டிய வெறுங்கரத்தை, இது அந்த பாடலின் முத்தாய்ப்பு. ஆக அம்பலத்திலே இழுத்து போட வேண்டியது ஊடகங்களின் கடமைதான். அன்றைக்கு பத்திரிகைகள் அச்சுத்தாள்கள், இன்றைக்கு ஊடகங்கள், எங்கள் காலத்திலே வெறும் அச்சுத்தாள்கள் மட்டும்தான். அந்த காலகட்டத்தில் ஒரு சில தலைவர்கள் இது போல ஏதாவது ஒரு வகையிலே கோபப்பட்டு வார்த்தைகளை விடுவது நடந்திருக்கிறது, நான் இல்லை என்றே சொல்லவில்லை. ஆனால் உடனடியாக அதற்கு வந்து அவர்கள் மறுப்பு தெரிவிப்பார்கள், வருத்தம் தெரிவிப்பார்கள், சில நேரங்களில் நழுவிக் கொள்வார்கள். அதாவது அச்சு ஊடகத்திலே வந்தது அவர்கள் திருத்தி எழுதி விட்டார்கள் என்று நழுவிக் கொள்வார்கள். இப்போது அதற்கான வாய்ப்பு கிடையாது. காரணம், எல்லாமே காட்சி ஊடகம், எல்லாமே வந்து நொடிக்கு நொடி ஃப்ரேம் பை ஃப்ரேம் என்று சொல்லுவோமே அந்த மாதிரி காட்சிப்படுத்தப்பட்ட விஷயம். இப்போது இன்னும் அதிக எச்சரிக்கை உணர்வோடு தலைவர்கள் பணியாற்ற வேண்டும். ஆனால் அண்ணாமலை அப்படி எச்சரிக்கை உணர்வோடு பணியாற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்று அவர் நினைக்கிறார். இவரது பழைய வரலாறும் அப்படித்தான் இருக்கிறது. இவர் ஐபிஎஸ் அதிகாரியாக இருக்கும்போது நடந்த பழைய செய்தியாளர் சந்திப்பிலே கர்நாடக நண்பர்கள் என்று பகிர்ந்து கொள்கிறார்கள். இதே போலத்தான் அவர் நடந்து கொண்டிருக்கிறார். அதாவது கொஞ்சம் தான் தோன்றித்தனமாக, அதே நேரத்தில் வந்து தான் என்ன வேண்டுமானாலும் பேசலாம் என்கிற உணர்வோடு இப்படித்தான் அவர் நடந்து கொண்டிருக்கிறார். பாரதிய ஜனதா அண்ணாமலையை தமிழ்நாடு தலைவர் பதவியிலிருந்து அகற்றுவது ஒன்றுதான் இதற்கு வழி. அது பாஜகவுக்கே அதான் நன்மைங்கிற டோன்ல உங்களுடைய அட்வைஸ் இருக்கு, அப்படிதான்? கண்டிப்பா. காரணம் என்னவென்றால், ஒரு கட்சி என்பது கண்டிப்பாக ஊடகங்கள் வழியாகத்தான் தனது கருத்துக்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அந்த கருத்துக்களுக்கு எதிர்கருத்து நம்மிடம் இருக்கிறது, அது நாமும் வந்து அதே போல கருத்துக்களை போய் சேர்ப்போம். இறுதி எஜமானர்கள் மக்கள் இல்லையா? ஆனால் அண்ணாமலை அவர்கள் கருத்துக்களை கொண்டு போய் சேர்ப்பதற்கு பதிலாக காழ்ப்புணர்ச்சியை கொண்டு போய் சேர்க்கிறார். அண்ணாமலையின் அந்த செய்தியாளர் சந்திப்பு என்பது கடந்த கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக, 1.5 மணி நேரமாக எல்லா ஊடகங்களிலும் அடிபடுகிறது. கிட்டத்தட்ட எல்லா ஊடகங்களையுமே அவர் தாக்கி இருக்கிறார். அதாவது பெரிய ஊடகம் சின்ன ஊடகம் பாகுபாடே காட்டவில்லை, எல்லோரையும் சகட்டு மணிக்கு பேசுகிறார். அது போக அவர் வைக்கிற குற்றச்சாட்டுகள் அபத்தத்தின் உச்சகட்டம். அதாவது உங்களுக்கு வந்து அங்கு பணம் கொடுப்பார்கள், நீங்க வாங்கிக் கொள்ளலாம், உங்கள் ஆசிரியருக்கு பணம் வந்து சேர்ந்து விடும். அது என்ன பார்த்தாரா அவர், ஆசிரியருக்கு பணம் வந்து சேர்வதை அவர் பார்த்தாரா? பார்த்தால் சொல்ல வேண்டியதானே. அடிப்படை கேள்வி என்னவென்றால், அண்ணாமலை கூறிய பல குற்றச்சாட்டுகளுக்கு அவர் ஆதாரம் காட்டுவதே இல்லை. இந்த மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கும் அவருக்கும் நடந்து வருகிற அந்த போரிலே அவர் நான் ஆதாரம் வெளியிடுகிறேன் என்று சொல்லி எத்தனையோ மாதங்கள் ஆகிவிட்டன. இன்றைய வரைக்கும் அவர் ஆதாரம் வெளியிடவில்லை.
அதை பற்றிய கேள்வி கேட்டால் வந்து அவருக்கு அது பிடிக்கவில்லை. ஒன்று. ரெண்டாவது, பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிற பெண்களே வந்து பாரதிய ஜனதா பெண்களுக்கு பாதுகாப்பானது அல்ல என்று கூறுகிறார்கள் பகிரங்கமாக. அதைவிட ஒரு கேவலமான குற்றச்சாட்டு எதுவுமே இருக்க முடியாது. இவ்வளவு பெரிய ஒரு கட்சிக்கு, தேசத்தை ஆளுகிற கட்சிக்கு அது அழகல்ல. ஆர்எஸ்எஸ் இயக்கத்திலே எனக்கு தெரிந்து நிறைய நண்பர்கள் இருக்கிறார்கள். நான் கருத்து முரண்பாடு உள்ளவன். ஆனால் தனி மனித ஒழுக்கத்திலே அவர்கள் மிக கண்டிப்போடு இருப்பார்கள், மிக மிக கண்டிப்போடு இருப்பார்கள். முழுக்க முழுக்க திருமணம் ஆகாதவர்கள் வந்து தமிழ்நாடு பாரதிய ஜனதாவிலே தலைவர்களாக இருந்திருக்கிறார்கள். உதாரணமாக இல கணேசன், இப்படி பலரையும் நாம் சொல்லலாம். தமிழ்நாடு பாரதிய ஜனதாவின் அமைப்பு பொதுச் செயலாளர் கூட திருமணம் செய்து கொள்ளாதவர்கள் தான். எனக்கு தெரிந்து நான் அங்கு நல்ல பரிச்சயத்தோடு இருந்த காலகட்டத்திலே திரு மோகன் ராஜுலு என்று அவர் திருமணம் செய்ய வேண்டும் என்கிற அவருக்கு அந்த மாதிரியான ஒரு குடும்ப அழுத்தம் வரும்போது அவர் அந்த பதவியை ராஜினாமா செய்து விட்டு தான் திருமணம் செய்து கொண்டார். இதுதான் அந்த பாரதிய ஜனதாவின் வரலாறு. சித்தாந்த ரீதியாக எதிரிகளை வந்து சிறுமைப்படுத்துவது எப்போதுமே நமது நோக்கம் அல்ல. ஆனால் சித்தாந்த ரீதியான எதிரிகள் சிறுமைப்படுத்துவதாக நினைத்துக் கொண்டு தங்களை தாங்களே சிறுமைப்படுத்திக் கொள்கிறார்கள். அதிலே அண்ணாமலை முதலிடம் வைக்கிறார். அப்படியான அண்ணாமலையை வைத்துக் கொண்டு பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் என்ன கால் பதித்து விட முடியும்? விரலை கூட பதிக்க முடியாது. அண்ணாமலை இப்படி ஊடகங்களை பகைத்துக் கொள்வதற்கு என்ன காரணம்? ஊடகங்கள் நமக்கு எதிராக இருக்குன்னு அவர் நினைக்கிறாரா, இல்ல இவர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாத விரக்தியில கோபத்துல அப்படி பதில் சொல்றாரா? விரக்தியும் கோபமும் இருக்கலாம். ஆனால் வந்து பெரிய தலைவர்கள் எல்லாரும் அதை மனதிலே வைத்துக் கொண்டு சிரித்தவரை தான் பதில் சொல்வார்கள். எத்தனையோ கலைஞர் இப்ப செய்தியாளர் சந்திப்பை பார்த்தவர்கள் இன்னமும் இருக்கிறார்கள், நானும் பார்த்திருக்கிறேன். அவர் நாசுக்காக பேசுவார், பல நேரங்களிலே வந்து நம்மையே வந்து திருப்பி குத்துவார். ஆனால் அது வந்து ஒரு நகைச்சுவையாகத்தான் இருக்கும். மீண்டும் செய்தியாளர்களையே குத்துகிற மாதிரி கலைஞர் வந்து ஒரு கமெண்ட் அடித்தால் கூட அதுல வந்து ஒரு நகைச்சுவை இருக்கும், அனைவருமே சிரித்து விடுவார்கள். அப்படித்தான் வந்து ஊடகங்களை கையாள வேண்டும். இன்னும் சொல்ல போனால் செய்தியாளர்களே தலைவர்களை கோபப்படுத்த வேண்டும் என்றுதானே கேள்வி கேட்க முடியும். செய்தியாளர் சந்திப்பு எப்படி நடக்கும்? செய்தியாளர் சந்திப்பு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அரைதனில் நடந்தவற்றை அம்பலத்தில் இழுத்து போட வேண்டும். அதற்கு வந்து கோபப்படுத்துவதுதான் ஒரு வழி. இப்போ கோபமே படாமல் செய்தியாளர்களை வந்து சமாளிப்பது அது ஒரு ரகம், அல்லது செய்தியாளர்களையே வந்து மீண்டும் நகைச்சுவையாக தாக்குவது அது இரண்டாவது ரகம். அண்ணாமலை எந்த ரகத்திலுமே இல்லையே, அவர் மூன்றாம் ரகமாக அல்லவா இருக்கிறார். இப்போ இவர் இப்படி நடந்து கொள்வதை கண்டிக்கும் விதமாகவோ அல்லது இவரை திருத்தும் விதமாகவோ எந்த தலைவர்களும் இப்போ பாஜக இல்லையா? அப்படித்தான் தெரிகிறது. நண்பர் நாராயணன் அருகிலே இருக்கிறார், எனக்கு நன்றாகவே தெரிந்தவர். அவர் முகம் கூட இன்றைக்கு அவ்வளவு தூரம் உற்சாகமா இல்லை. அவர் எல்லா பத்தியும் அவர் கூட விரும்பல, ஒரு மாதிரி அவர் என்னடா இப்படி போகுதுங்கிற மாதிரி அவர் கொஞ்சம் வருத்த, அவர் முகத்தை பார்த்தாலே தெரியுது. உன் முகத்துல வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியாக அவருக்கு, அவர் உதவி தலைவராக இருக்கிறார் மேற்கொண்டு சொல்ல முடியாது, ஆனால் முகத்திலே வருத்தம் தெரிந்தது. காரணம் வந்து அவரும் ஒரு காலகட்டத்தில் வந்து எல்லா பத்திரிகையாளர்களோடும் எல்லா சேனல்களோடும் நெருங்கி பழகியவர். கிட்டத்தட்ட அனைவருமே அவருக்கு தெரியும். இல்ல அவரை எல்லா சேனலுக்கும் தெரியும், எல்லாருடைய நட்போட இருந்தவர், எல்லாரும் ரெகுலரா போன்ல பேசக்கூடிய நபர்ல. நான் ஏதாவது கேட்க வேண்டும் நினைத்தால் நாராயணனுக்கு தொலைபேசியில பேசுவேன். நிர்மல் குமார் இருக்கிறார் ஐடி விங், அவருக்கு தொலைபேசியில் பேசலாம். கட்சி விதிகளுக்கு உட்பட்டு நமக்கு என்ன பகிர முடியுமோ அதை அவர்கள் பகிர்வார்கள். அதுல தயக்கம் காட்டியதே கிடையாது. தொலைபேசி அழைப்பை எடுக்க முடியாவிட்டாலும் கூட மீண்டும் ஒரு முறை தொலைபேசியிலே வருவார்கள். பாரதிய ஜனதாவிலே அனைவரும் அப்படி என்று சொல்ல முடியாது. அண்ணாமலை அவர்கள் வந்த பிறகுதான் வந்து பல விஷயங்கள், அதாவது இப்போது அண்ணாமலை வந்த பிறகுதான் பெண்களை பற்றிய இந்த மாதிரியான வீடியோக்கள் எல்லாம் வெளிவருகின்றன என்று பகிரங்கமாகவே குற்றச்சாட்டு வருகிறது. எனக்கு தெரிந்து அது உண்மை. காரணம், ஒரு 2009 எனக்கு நேரடியாக நன்றாகவே தெரியும். ஒரு 13 காலம் இப்படியான ஒரு குற்றச்சாட்டும் உள்ளே கூட இருந்திருக்கலாம், அதை எனக்கு நான் மறுக்கவில்லை. ஆனால் அது இப்படி பகிரங்கமாக வெளியே வராது. பொதுவாக எந்த கட்சியிலுமே இது மாதிரியான ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் கட்சி தலைமையோ அல்லது பொறுப்பாளர்களோ புகுந்து சரி செய்யத்தானே முயற்சி செய்வார்கள். கட்சி என்பது ஊர்கூடி தேர்தலுக்கிற ஒரு விஷயம்தான். அதில் பழுது ஏற்பட்டால் கட்சிக்கு பழுது ஆகிவிடும். முதலும் இன்றைய காட்சி ஊடக உலகிலே இது எல்லாமே வந்து நிரந்தரமான பதிவாயிற்று. எத்தனை முறை வேண்டுமானாலும் மீண்டும் மீண்டும் திருப்பி திருப்பி இது வந்து ஊடகங்களிலே ஒளிபரப்பப்படும். தேர்தல் நேரத்தில் மீண்டும் மீண்டும் இது வந்து ஒளிபரப்பப்படும். இப்படி ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலம் அல்லவா? முதலமைச்சரே என்ன சொல்கிறார், செல்போன் வந்து மூன்றாவது கண்ணாகிவிட்டது, நீ பாத்ரூமை தவிர மற்ற எந்த இடமுமே வந்து அந்தரங்கமானது கிடையாது என்று அவரே பகிரங்கமாக சொல்கிறாரு. அது உண்மைதானே? அப்ப இந்த இடத்தில் பாத்தீங்கன்னா தொடக்கத்திலேருந்தே யூடியூபர்ஸை வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்டை அவர் சொல்லிக்கிட்டே இருந்தார். யூடியூப்ஸை யார் உள்ள விட்டாங்க, குறிப்பாக நிறைய சேனல் பேரை சொல்லியே நீங்களாம் வர வேணான்னு ஒரு தொடக்கத்திலேயே அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காங்கிறது ஒரு விமர்சனமாக இருந்தது. அதை மீறி அவ்வப்போது போய்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியாவையும்
புதிய தலைமுறையுமே அவர் பொம்பு கிழக்கிறாரு. இது என்ன, அவர் என்ன என்ன மனநிலை அவருக்கு? சமூக ஊடகங்களை பற்றியே புரிந்து கொள்ளவில்லை. யூடியூபர்கள் வரக்கூடாது என்று சொல்வதற்கு இவர் யார்? ஒன்று. ரெண்டாவது, இன்றைக்கு இருக்கிற உலகிலே, செய்தி உலகிலே யூடியூப் ஊடகங்கள் தான் இண்டிபெண்டன்ட். நீங்கள் நன்றாக யோசித்து பார்த்தீர்கள் என்றால், எங்கள் காலகட்டத்திலே, அதாவது 1980களிலே, பத்திரிகை என்பது பெருமுதலாளிகளின் கையில் இருக்கிற ஒரு தொழில் தான். பெரிய பெரிய முதலாளிகள், அவர்களுக்கு கீழே பத்திரிகையாளர்கள், ஆக நிறுவன ஊழியர்களாக இருப்பார்கள் அவர்கள். பத்திரிகை சுதந்திரம் என்பது, நானே வேடிக்கையாக சொல்வேன், பத்திரிகை சுதந்திரம் என்பது பத்திரிகையாளர்கள் சுதந்திரம் அல்ல, பத்திரிகை முதலாளிகளின் சுதந்திரம் என்று நான் வேடிக்கையாக கூறுவது உண்டு. நான் தனியாக பத்திரிகை துவங்கி வரும்போது இண்டிபெண்டன்ட் மீடியா என்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் நான் எப்போதும் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தேன். அதாவது, எனது பத்திரிகை என்பது எனது கருத்துக்களை நான் பிரதிபலிக்கிறேன். எங்கள் நிருபர்கள் என்பவர்கள் இந்த பத்திரிகையின் செய்தி ஃப்ரேம் ஒர்க்கில், அதாவது இந்த பத்திரிகையின் செய்தி யாருக்கு போய் சேர வேண்டும், செய்தி கொள்கை என்ன, இதெல்லாம் முதலிலேயே நாங்கள் கூறிவிட்டோம். இந்த செய்தி கொள்கையின்படி எங்கள் நிருபர்கள் பணியாற்றுகிறார்கள். நிருபர்கள் மீது ஏதேனும் தனிப்பட்ட புகார்கள், பாலியல் புகார்களோ அல்லது பணம் சம்பந்தப்பட்ட புகார்களோ வந்தால், நீங்கள் இந்த முகவரிக்கு வந்து தொடர்பு கொள்ளலாம் என்று அடிக்கடி வந்து ஒரு சிறிய ஒரு பொட்டி செய்தி மாதிரி வைப்போம். ஒரு தொலைபேசி எண், இந்த அப்போது பெரிய இமெயில் எதுவும் கிடையாது, செல்போன் வசதி கிடையாது, தொலைபேசி செய்தி, தொலைபேசி எண்கள் மட்டும்தான், அதை வைப்போம். அது போக எந்த ஒரு புகார் வந்து வந்தாலும் உடனுக்குடன் வந்து அந்த புகார் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வந்தது. நீங்கள் எங்களிடம் பணியாற்றிய எந்த நிருபரை வேண்டுமானாலும் கேட்டு பாருங்கள். எங்களுக்கு பிறகு பல பத்திரிகைகள் இந்த மாதிரியான ஒரு இண்டிபெண்டன்ட் மீடியாவாக வந்தது. அதாவது, பெருமுதலாளிகளை சார்ந்திருக்காமல் நாமே நமது சொந்த முயற்சியின் மூலமாக நமது கொள்கைக்கேற்ப செய்திகளை கொண்டு போய் சேர்ப்பது, இதுதான் அதன் நோக்கம். நான் எப்போதுமே ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் என்பதை எனது கொள்கையாக வைத்திருந்தேன். அதாவது, ஆளுங்கட்சிக்கு செய்தி சொல்வதற்கு 1000 வழிகள் இருக்கின்றன, எதிர்கட்சிக்கு செய்தி சொல்ல எந்த வழியும் இல்லை. ஒரு பத்திரிகை எதிர்கட்சி அந்தஸ்தை பெற வேண்டும், அதாவது எதிர்கட்சியாக பணியாற்ற வேண்டும் செய்தி உலகை பொறுத்தவரையில். இப்படித்தான் வந்து செய்தி கொள்கையை வகுத்திருந்தோம். பல நேரங்களில் எங்கள் நிருபர்களுக்கு இது மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும். ஆனால் ஒரு நாளும் வந்து அண்ணாமலை மாதிரி எந்த தலைவருமே நடந்து கொண்டதே இல்லையே. பல தலைவர்கள் எளிய முனையமாக இருந்தவர்கள், கலைஞருக்கு எதிராக வாழப்பாடி ராமமூர்த்தி இருந்தார், ஜெயலலிதா அவர்கள் இருந்தார்கள். ஜெயலலிதா அவர்களுக்கு கோபம் வந்தால் பத்திரிகையாளர்கள் சந்திப்பைத்தான் தவிர்ப்பார், பத்திரிகையாளர்கள் முன்னால் வந்து அவர் பேசவே மாட்டார். நீங்கள் நன்றாக பாரு, யோசித்து பாருங்கள், அப்படி முகம் சிவக்கவோ அல்லது வேறு மாதிரியாகவோ பேச மாட்டார். இன்னும் சொல்லப்போனால் மிகுந்த மரியாதை கொடுத்து பேசுவார், மிஸ்டர் என்று சொல்லாமல் அவர் பேசியே தொடங்க மாட்டார். கலைஞர் வந்து எந்த பத்திரிகையாளர்களை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு அசாத்தியமான திறமை படைத்தவர். அதே பல தலைவர்களை நாம் உதாரணமாக சொல்லலாம். இப்படியான ஒரு தமிழக சூழ்நிலையில் தமிழ்நாடு பத்திரிகை உலகமே வந்து கிட்டத்தட்ட 1900களிலிருந்து வருகிறது. ரொம்ப பழமையான செய்தி உலகம் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில். அதாவது, அகில இந்திய அளவிலே வந்து 1800களின் கடைசியிலே பத்திரிகைகள் தொடங்கும் போது 1900களிலே வந்து இங்கும் வந்து வந்துவிட்டது. அகில இந்திய அந்த கல்கத்தா பத்திரிகைக்கும் நமக்கும் இடையே வந்து சில வருடங்கள் தான் வித்தியாசம். ஆக மேற்கு வங்கமும் தமிழ்நாடும் வந்து செய்தி உலகிலே வந்து ரொம்ப முன்னோடிகள், மிகுந்த முன்னோடிகள், பெரிய பயிற்சி உடையவர்கள், பாரம்பரியம் உடையவர்கள். பயிற்சியும் பாரம்பரியமும் தான் தமிழ்நாடு ஊடக உலகத்திற்கு, தமிழ்நாடு பத்திரிகை உலகத்திற்கு தனித்துவமே அதுதான். நம்மிடமிருந்து தான் மற்றவர்கள், நாம் வந்து மொழிவாரி மாநிலமாக பிரியும் போது நம்மிடமிருந்து தான் தெலுங்கு பத்திரிகைகள், கன்னட பத்திரிகைகள் எல்லாம் பத்திரிகைகளின் பல்வேறு பரிணாமங்களை தெரிந்து கொண்டார்கள். எனவே நம் தமிழ்நாட்டின் பாரதிய ஜனதாவின் தலைவராக இருந்து கொண்டு இந்த பாரம்பரியத்தை பற்றியே தெரியாமல் அண்ணாமலை பேசுவது ரொம்ப வேதனையாகத்தான் இருக்கிறது. அதாவது, இதுல சிக்கல் என்னவென்றால், அண்ணாமலையின் பத்திரிகையாளர் சந்திப்பை நாம் புறக்கணித்து விடலாம். ஆனால் இண்டிபெண்டன்ட் மீடியாவாக இருக்கும்போது புறக்கணிப்பு எளிது. உதாரணமாக நீங்கள் இருக்கிறீர்கள், அண்ணாமலையின் பத்திரிகையாளர் சந்திப்பை நீங்கள் புறக்கணிப்பீர்கள். ஆனால் ஒரு பெரிய நிறுவனம், ஊடக நிறுவனம், அவர் அதில் பணியாற்றுபவர்களால் புறக்கணிக்க முடியாது. காரணம், அவர்கள் வந்து அந்த பீட் போடப்பட்டு ஒவ்வொரு பீட்டுக்கும் வந்து, இப்ப அண்ணாதிமுக பீட் என்றால் ஒரு குறிப்பிட்ட நிருபர் அதற்கு வந்து அசைன் ஆகியிருப்பார், அவரால் புறக்கணிக்க முடியாது. அப்படி புறக்கணிக்க முடியாது என்பதை மட்டுமே மனதிலே வைத்துக் கொண்டு தொடர்ந்து இவர் அவமானப்படுத்துகிறார். இப்போதே வந்து பத்திரிகையாளர் சங்கங்கள் எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பித்து விட்டன. நாளையோ நாளை மறுநாளோ வந்து உரிய எதிர்ப்புகள் தெரிவிப்பார்கள். ஆனால் அண்ணாமலை பேசுவது இது முதல் முறை அல்ல என்பதால் தான் வந்து அது ஆத்திரமாக வருகிறது. இது தொடர்ந்து பல முறை, அவர் பதவிக்கு வந்தே ஒரு வருடம் தான் ஆகியிருக்கிறது. இந்த ஒரு வருடத்திற்குள் குறைந்தபட்சம் ஒரு 6-7 முறை வந்து இது மாதிரி தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறார். முன்பு வந்து பொதுப்படையாக இருக்கும், இப்போது பெயர் குறிப்பிட்டு நீங்கள் சொன்னது போல டைம்ஸ் ஆஃப் இந்தியா,
புதிய தலைமுறை என்று பெயர் குறிப்பிட்டு பேச தொடங்கிவிட்டார். யூடியூபர்களை பற்றி பேச அவருக்கு உரிமையே கிடையாது. காரணம், இன்றைய தேதிக்கு வந்து சமூக ஊடகங்கள் தான் உண்மையிலே இண்டிபெண்டன்ட் மீடியாவாக இருக்கின்றன என்பது என் கருத்து. யூடியூப் ஊடகங்களிலே பேட்டி கொடுப்பதைத்தான் மூத்த பத்திரிகையாளர்கள் விரும்புகிறோம். காரணம், ஒரு 15-20 நிமிடம் வந்து நமது கருத்தை நாம் வந்து சொல்லி முழுமையாக சொல்ல முடிகிறது. கருத்தை ஏற்கலாம், ஏற்காமல் போகலாம், நிராகரிக்கலாம், கருத்துக்கு மாற்று கருத்து நீங்களே கமெண்ட் பாக்ஸ் கொடுக்குறீர்கள், அதிலே மாற்று கருத்தும் அவர்கள் சொல்லலாம். ஆக முழுக்க முழுக்க பார்வையாளர்களுக்கும் கருத்து சொல்பவர்களுக்கும் இடையே ஒரு பெரிய ஒரு பரிமாற்றம் இருக்கிற ஒரு விஷயம். இது வேற எப்போதுமே கிடையாது. நீங்கள் வந்து அச்சு பத்திரிகைகளிலே அன்புள்ள வாசகரே அல்லது ஆசிரியர் கடிதங்கள் இதன் மூலமாக மட்டும்தான் கருத்து பரிமாற்றம் செய்ய முடியும். ஆனால் இன்றைக்கு இருக்கிற இந்த சமூக ஊடகங்களிலே வந்து உடனுக்குடன் கருத்து பரிமாற்றம் செய்ய முடியும், உடனுக்குடன் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போட முடியும். பார்வையாளர்கள் வந்து வெறுமனே இருப்பதில்லை, எவ்வளவு வேண்டுமானாலும் தாக்கி அவர்கள் எழுதுவார்கள். நீங்கள் பேட்டிகளிலே வருகிற கமெண்ட்களை எல்லாம் படித்து பாருங்கள். அந்த சுதந்திரம் நாம் குடிக்கிறோம். அப்படியான சுதந்திரம் அன்னைக்கு பத்திரிகைக்கு வாசகர் கடிதம் எழுதிட்டு அது வருதா வரலையான்னு தெரியாது. அது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாரம் பொறுத்துக்கணும். இப்ப கண்டிப்பா வந்துடும். இப்ப கண்டிப்பா போஸ்ட் பண்ணிடுவாங்க, அவ்வளவுதான். நீங்க அடிக்கும் போதேதான் வந்துருது. அது நிறைய நிகழ்ச்சிகள்ல அப்படி வரும்போதே அது லைவ் சாட்டா வந்துருது. இப்படியான ஒரு இருக்கிற ஒரு சூழலிலே அண்ணாமலைக்கு இது தெரியாதான்? இன்றைய தேதிக்கு டெக்னாலஜி என்பது எங்கோ வளர்ந்து விட்டது. இன்னும் அடுத்த சில வருடங்களில் அது இன்னும் புதிய பரிணாமங்களை தொடும். செய்தி என்பது இயல்பான செய்திக்கு ஒரு வேகம் என்று சொல்வார்கள். ஒரு காலகட்டத்திலே வந்து அச்சு செய்திகள் அது மெதுவாக அச்சு வாகனத்திலே ஏறி ஊர்ந்து மக்களை போய் அடையும். அதற்கு பிறகு வானொலி வந்த பிறகு அது காற்று செய்தி என்று சொல்வார்கள். காற்று வெளியிலே வந்து வானொலி செய்திகள் நம்ம வந்து அடைந்து கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு கற்பனை வேகத்தில் வருகிறது. சைபர் ஸ்பேஸ் என்றால் அது கற்பனை தான். பார்த்து கொண்டிருக்கும் போதே அடுத்த நிமிடம், அடுத்த நொடி, நிமிடம் கூட கிடையாது, அடுத்த நொடி, அடுத்த மைக்ரோ செகண்ட் செய்தி போய் சேர்கிறது. அப்படியான ஒரு சூழலிலே அண்ணாமலை இன்றைக்கு நடந்த எல்லா விஷயங்களும் லைவாகவும் வந்து விட்டது. ஆக அண்ணாமலைக்கு இது தெரியாமலும் இருக்க வழி இல்லை. காரணம், அவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, அவரும் வந்து படித்தவர், அவரை பொறுத்தவரை அவருக்கும் அனுபவங்கள் இருக்கின்றன. ஆனால் அவரது விரக்தியை வந்து வெளிப்படுத்துகிறார். அவரது தலைமையின் கீழே கட்சி வந்த பிறகு தொடர்ந்து சந்தித்து வருகிற தொடர் பிரச்சனைகள், பெண்கள் வைக்கிற குற்றச்சாட்டுகள், அண்ணாமலை அவர்களுக்கு சமீபத்தில் கூட நட்டா அவர்கள் அண்ணாமலையை மிகவும் கடிந்து கொண்டதாக செய்திகள் வெளிவந்தன. இப்படி தனது சொந்த இயலாமையை, சொந்த ஆற்றாமையை, சொந்த கோபத்தை, சொந்த விரக்தியை வந்து செய்தியாளர்களிடம் காட்டுகிறார். அது வந்து செய்தியாளர்களுடைய கண்ணியத்தை பாதிக்கும் விதம் அல்லவா இருக்கு. இப்ப ஒரு ஆங்கில ஊடகத்திற்கு மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் கொடுத்த பேட்டி உங்களுக்கெல்லாம் தெரியும். பதில் சொல்ல விரும்பவில்லை என்பது கூட மைக்கை கழட்டி எறிஞ்சிட்டு தான் போனாங்களே ஒழிய, அதையே கொஞ்சம் பத்திரிகையாளர் விமர்சனமாக பார்த்தாங்க. என்ன இப்படியா போறது, ஒரு பேட்டியை இப்படியா வைண்டப் பண்றது, இப்படி தூக்கி போட்டு போறாங்களே, இது என்ன பாடி லாங்குவேஜ், அதுவும் விமர்சனமாச்சு. அது வந்து கட்சிக்காரங்க என்ன ஒரு ஆளுமைன்னு பார்த்தாங்க. பட் பத்திரிகையாளர்கள் என்னங்க, ஒரு பத்திரிகையாளர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இப்படி தான் போவாங்களா ஒரு இங்கிலீஷ் மீடியாட்ட பேசும்போது அப்படின்லாம் சொன்னாங்க. பட் அதுவே விமர்சனமான போது இப்போ ஒரு வர்ற ஒவ்வொரு பத்திரிகையாளரையும் நீ என்ன சேனல், என்ன கட்சி சேனல், கட்சிகள்கிட்ட இருந்து உங்களுக்கு வருது, இதெல்லாம் என்ன மாதிரியெல்லாம், இது வந்து ஏதோ பத்திரிகையாளர்களை ரொம்ப கேவலப்படுத்துகிற மாதிரி இருக்குது. ஏதோ அரசியல்வாதிகள்கிட்டையும் ஏதோ இங்கே அவங்க கொடுக்குற டீ ஏதோ ரொம்ப ஏதோ இதுக்காக வர்றவங்க தானேங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அவங்க நிறுவனத்தையும் கேவலப்படுத்துகிறாங்களே. எடிட்டர்னே சொல்கிறாரு, வெளிப்படையாக உங்கள் எடிட்டருக்கு வந்துடும் கேளுங்கிறாரு. என்னென்ன மாதம் என்னென்ன படம் போயிருக்குன்னு நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. ஆனால் ஆதாரம் கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறார். அடுத்த ஆதார பட்டியலில் அது இருக்கு போல இருக்கு. அதாவது அண்ணாமலை வந்து ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளையும் அபத்தங்களையும் தான் தொடர்ந்து வீசி வருகிறார். அது அவர் எப்போதாவது வைக்கிற உண்மை குற்றச்சாட்டுகளின் நம்பகத்தன்மையும் கேள்விக்குரியதாக்கும் இல்லையா. தொடர்ந்து வந்து கற்பனையாக பேசிக்கொண்டே போகும்போது சில நேரங்களில் நிஜம் பேசினாலும் அது எடுபடாமல் போய்விடும். அதுபோக தமிழ்நாடு அரசியல் என்பது ரொம்ப பண்பட்ட ஒரு அரசியல். இரண்டாவது, இங்கு இருக்கிற அரசியல் பாரம்பரியம் 100 வருடம் பழமையானது. அதையும் அவர் புரிந்து கொள்ள வேண்டும். பத்திரிகை பாரம்பரியமும் 100 வருடத்திற்கு மேல் பழமையானது. 100 வருடம், 100 ஆண்டெல்லாம் தாண்டி விட்டோம். ஆக இவ்வளவு பெரிய ஒரு பாரம்பரியத்திலிருந்து தான் பத்திரிகையாளர்கள் வருகிறார்கள். இன்றைக்கு இருக்கிற இளைய பத்திரிகையாளர்களுக்கு கூட பல விஷயங்கள் தெரியாவிட்டாலும் மூத்த பத்திரிகையாளர்கள் நாங்கள் வந்து அவ்வப்போது அதை கூறுகிறோம். எத்தனையோ இளைய பத்திரிகையாளர்கள் என்னிடம் பேசும்போது நான் நேரம் ஒதுக்கி அவர்களுக்கு இதையெல்லாம் எடுத்து சொல்லத்தான் செய்கிறேன். காரணம் என்னவென்றால் அது நமது கடமை என்று நான் நினைப்பேன். தக்கார் தகவலர் என்பர் அவர் எச்சத்தால் காணப்படும் தான். நான் வந்து சிறந்த பத்திரிகையாளனா இல்லையா என்பது நான் விட்டு செல்கிற எச்சத்தில் இருந்துதான்.
அந்த எச்சம் என்ன எது என்றால், அது எனது மகனோ மகளோ அல்ல, நான் விட்டு செல்கிற பிற பத்திரிகையாளர்கள், அதாவது இளைய வயதில் இருக்கிற பத்திரிகையாளர்கள், அவர்கள் தான் வந்து நாளைக்கு வந்து இதையெல்லாம் நான் இவரிடம் கற்றுக்கொண்டேன் என்று சொல்ல வேண்டும். இப்படித்தான் வந்து நாம் இதை பார்க்கிறோம். இப்படித்தான் பெரியார்கிட்ட கேட்டாங்களே, பெரியாருக்கு உங்க வாரிசு யாருன்னு கேட்டதுக்கு, என்னுடைய சிந்தனைகள், எழுத்துக்கள், பேச்சுக்கள் தான் வாரிசு. எனக்கு வாரிசுனா குழந்தை ஒன்றும் பெரிய வாரிசு கிடையாது, என்னுடைய எழுத்துக்கள், சிந்தனைகள், நூல்கள் தான் வாரிசுன்னு பெரியார் வெளிப்படையா அறிவிச்சாரு. அதுதான் வாரிசு. மகாத்மா காந்தி கூட மை லைஃப் இஸ் மை மெசேஜ் என்று தான் அவர் கூறுகிறார். சபர்மதி ஆசிரமத்துக்கு போனீர்கள் என்றால் அதுதான் பெரிதாக எழுதி வைத்திருப்பார்கள். வாழ்க்கையே வந்து செய்தி, கலைஞருக்குமே அவரது வாழ்க்கையே தான் செய்தி. அவர்கள் பல விஷயங்களை விட்டு செல்கிறார்கள். நமக்கு சில விஷயங்கள் பிடிக்காமலும் இருக்கலாம், அவற்றை நாம் விட்டு விடுகிறோம் அவ்வளவுதானே தவிர, பெரிய தலைவர்கள் அவர்கள் மறைந்த பிறகு அவர்களது சாதனைகள் மட்டும்தான் மிஞ்சி இருக்கின்றன. அவர்களை பற்றிய சர்ச்சைகள் எப்போதுமே மிஞ்சி இருப்பதே இல்லை. நீங்கள் நன்றாகவே பாருங்களேன், எம்ஜிஆர் அவர்களை பற்றி இல்லாத சர்ச்சைகளா, ஜெயலலிதா அவர்களை பற்றி இல்லாத சர்ச்சைகளா, ஒவ்வொருத்தரை பற்றி சர்ச்சைகள் இருக்கும். ஆனால் அவர்கள் மறைந்த பிறகு வந்து வெறும் சாதனைகள் மட்டும்தான் மிஞ்சி இருக்கின்றன. அண்ணாமலை அவர்கள் ஒரு டெனியூர் போஸ்ட், அதாவது மாநில கட்சிகள் மாதிரியான தலைமைத்துவம் கிடையாது. 3 ஆண்டு காலத்திற்கு அவருக்கு வந்து தலைமை பதவி, அவ்வளவுதான். இப்போ ஜேபி நட்டா இருக்கிறார். ஜேபி நட்டா இப்போ ஜனவரி மாதம் பொங்கலுக்கு பிறகு அங்கு பாரதிய ஜனதாவின் அகில இந்திய கூட்டம், அதுல அவருக்கு பதவியை நீட்டித்து தர வேண்டும். நீட்டித்து தராவிட்டால் புதிய தலைவர் தான் அவர்கள் கொண்டு வர வேண்டும். பாரதிய ஜனதா முதலிலிருந்தே அந்த முறைப்படி இயங்குகிறது. டென்யூர் பேஸ்ட், 3 வருடம் என்கிறது டென்யூர். தமிழ்நாட்டில் எனக்கு தெரிந்து 5 வருட டென்யூர், 3 வருடம் பிறகு எக்ஸ்டென்ஷன் கொடுத்தது தமிழிசை அவர்களுக்கு. அண்ணாமலை போகிற போக்கை பார்த்தால் அவர் இந்த 3 வருடத்தையே 1 வருடத்தையே கம்ப்ளீட் பண்ண செய்வதற்குள் இந்த பாடுபடுகிறார். அடுத்த வருடம் அவர் தாங்குவாரா? இன்னும் 2024 தேர்தலை அண்ணாமலையை வைத்துக் கொண்டுதான் பாரதிய ஜனதா எதிர்கொள்ள போகிறது என்றால் முடிவை நீங்கள் இப்போதே எழுதி வைத்துக் கொள்ளலாம். இல்லை, இப்போ இந்த நிலையில் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, ஆதாரம் கேட்கும் போதெல்லாம் அவர் ஒரு விஷயத்தை சொல்றாரு, திமுகவினிடம் போய் இதை கேட்டீங்களா, நான் வைத்த குற்றச்சாட்டுகளை திமுகவிட்ட போய் கேளுங்க கேளுங்கிறாரு. என்ன கேட்கணும்னு கடைசி வரையும் சொல்ல மாட்டேங்கிறாரு. திமுக போய் என்ன கேட்கணும்னு சொன்னா நம்ம கேள்வி கேட்கலாம். அவர் வைக்கிற குற்றச்சாட்டு அப்படியே பத்திரிகைகளில் வருகிறது, தொலைக்காட்சிகளில் வருகிறது, திமுக தலைவர்கள் அதை பார்க்கிறார்கள். திமுக தலைவர்கள் வைக்கிற குற்றச்சாட்டு அப்படியே எல்லாமே வருகிறது. ஸோ கேள்விகளை கேட்பது என்பது பத்திரிகையாளர்களின் உரிமை. இந்த கேள்வி தான் கேட்க வேண்டும் என்று நாம் வந்து அதை அப்படியாக கம்பல் செய்ய முடியாது. எல்லா கட்சிகளும் பத்திரிகைகளும் வைத்திருக்கின்றன. திமுகவுக்கு முரசொலி இருக்கிறது, நமது எம்ஜிஆர் இருக்கிறது, நமது அம்மா இருக்கிறது, இப்படி வந்து பத்திரிகைகள் வைத்திருக்கின்றன. அந்த பத்திரிகையாளர்கள் வந்து சில சார்பு கேள்விகள் கேட்பார்கள். இதுதான் வந்து வாடிக்கையாக நடக்கிற ஒரு விஷயம். அண்ணாமலையிடம் ஆதாரம் இருக்கிறதா அல்லது ஆதாரத்தை சொல்லுங்கள் என்று சொன்னால் அவர் நீங்கள் ஆதாயம் பெற்றீர்கள் என்பதை மறுமொழியாக கூறுகிறார். இதுதான் சிக்கல் வந்து, இதுதான் ஆதாரம் இல்லை. எனவே வந்து அந்த பிரச்சனையை திசை திருப்புவதாக நினைத்து கொண்டு, இல்லை நீங்கள் இப்படி கேட்கிற உங்கள் அனைவருக்குமே ஏதோ ஆதாயம் இருக்கிறது, எனவே தான் ஆதாரம் கேட்கிறீர்கள் என்று அவர் கூறுகிறார். ஆக முழுக்க முழுக்க இது வந்து அண்ணாமலை அவர்களின் இயலாமை என்று தான் நான் நினைக்கிறேன். அவருடைய இயலாமை, விரக்தி, அவருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஜேபி நட்டாவிடமிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு கடுமையான எதிர்வினை, வசை, இது எல்லாம் சேர்த்து பத்திரிகையாளர்களை பார்த்து நீங்கள் வேற பாடாபடுத்துறீங்களே அப்படிங்கிற ஒரு கோபத்தில் வர மாதிரி தெரியுது. ஆனால் இருந்தாலும் இப்படி தொடர்ச்சியாக நடப்பதுங்கிறது ஒரு அழகு இல்லை. இல்லை, இது ஏதாவது ஒரு முடிவு கட்டணும்ல. ஏதோ பத்திரிகையாளர்கள்னா போய் அவரை கேட்பாங்க, அப்புறம் அவங்க சீண்டு விடுவாங்க, அப்புறம் நீ அவன் ஆள் அந்த கட்சிக்காரன்னு சொல்கிறது, இது வந்து ஒரு சரியான பதில் இல்லை. இப்போ நீங்கள் டைம்ஸ் ஆஃப் இந்தியா அந்த ரஃபேல் வாட்ச் பில்லு குறித்து ஏதோ ஒன்று கேட்க வர்றாரு, வாட்சை கலட்டி நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன், உங்கள் செலவுக்கு நான் பணம் தந்துடுறேன், ஒரு நாள் முழுக்க வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு. இதெல்லாம் என்ன, ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு இப்படி ரியாக்ட் பண்ணுறாங்களா? இது இது என்ன, இது வாட்சை கலட்டி கொடுத்துட்றேன், உனக்கு செலவுக்கு பணம் தரேன், இது ரெண்டுமே வந்து பத்திரிகையாளரை அவமானப்படுத்துகிற மாதிரி இல்லையா? ரஃபேல் வாட்ச் பற்றி உங்கள் சேனலிலேயே மிக நீண்ட விளக்கம் கொடுத்துருக்கிறோம். அது 2015 எப்படி வந்தது, வாங்கப்பட்டிருந்தால் அந்த காலம் எதுவாக இருக்க முடியும் என்று. எனது நண்பர் மனுஷ்யபுத்திரன் திமுக, அவரோட பல சித்தாந்தங்களோடு நான் முரண்பட்டவன். அவர் உடனடியாக எனக்கு தொலைபேசியில் பேசி, நீங்கள் வந்து இந்த மாதிரி இது குறிப்பிட்டிருந்தீர்கள், அதை வந்து ஒரு சிறு கட்டுரையாக்கி எனக்கு அனுப்பினீர்கள் என்றால் நான் உரிமை எதிரில் பிரசுரிக்க விளைகிறேன் என்று சொன்னார். அதன் பிறகு நான் அவருக்கு அனுப்பி வைத்தேன். எதற்காக நான் சொல்கிறேன் என்றால், பலரின் கவனத்தையும் அந்த நாம் வெளியிட்ட அந்த ஆதாரங்களும் இணையத்திலிருந்து நாம் திரட்டிய தகவல்களும் பலரின் கவனத்தையும் கவர்ந்தன. வேறொரு பத்திரிகையிலும் நான் அதை மிக விரிவாக எழுதியிருந்தேன். அதாவது எப்போதுமே எழுத்து வடிவத்திலே ஒரு விஷயத்தை சொன்னால் அது முழுக்க முழுக்க ஆதாரங்கள் வைத்துத்தான் நாம் சொல்ல முடியும். எழுத்து வடிவமல்லாத பேச்சு வடிவத்திலே சொன்னால் அது சந்தி ஒரு கேள்விக்கான பதிலாக மாறிவிடும். நீங்கள் ஒரு கேள்வி கேட்கிறீர்கள், அதற்கு நான் ஒரு பதில் சொல்கிறேன்.
ஆனால் நானே அதை கட்டுரை வடிவாக்கினேன் என்றால் அது எனது கருத்தாகி விடுகிறது. பதிலுக்கும் கருத்துக்குமான வேறு பெரிய வேறுபாடு இது. எனது கருத்து என்றால் நான் அதற்கு பொறுப்பெடுக்க வேண்டும். இப்படியான சூழ்நிலையில் ரஃபேல் வாட்ச், அதாவது உங்களது பதில் என்பது வேறு, கருத்து என்பது வேறு, ரெண்டுக்கு வித்தியாசம். பதில் என்பது வேறு, கருத்து என்பது வேறு. காரணம், பதில் என்பது கேள்வியின் பார்ப்பட்டது, உங்கள் கேள்விக்கு நான் கொடுக்கிற மறுமொழி. கருத்து என்பது எனது கருத்து, அதற்கான ஆதாரங்களை வைத்திருக்க வேண்டியது எனது கடமை. ரஃபேல் வாட்ச் பற்றி அண்ணாமலை அவராகத்தான் கூறினார், அதற்கான ஆதாரங்களை வைத்திருக்க வேண்டியது அவரது கடமை. இப்போது எந்த இடத்தில் இந்த சிக்கல் வருகிறது? ரஃபேல் வாட்சின் விலை இவ்வளவு என்பது கிட்டத்தட்ட அனைவருக்கும் தெரிகிறது. அவர் எப்போது வாங்கினார் என்பது கேள்வி. அவர் ஐபிஎஸ் அதிகாரியாக இருக்கும்போது வாங்கியிருந்தால் அவர் அரசு ஊழியர் நன்னடத்தை விதியை மீறியதாக குற்றச்சாட்டு வரும், அதற்கு வந்து வழக்கு தொடரலாம். தேர்தல் காலத்திற்கு முன்பு வாங்கியதாக வைத்துக் கொண்டிருந்தால், அவர் எப்போது வந்து வாங்கினாரோ அதற்கு பிறகு தேர்தல் வந்திருந்தால் வேட்புமனுவில் கூறியிருக்க வேண்டும். வேட்புமனுவில் கூறாவிட்டால் அது தேர்தல் குற்றம், அதற்கு வந்து அவரை தகுதி நீக்கம் செய்ய கோரி கண்டிப்பாக வந்து தேர்தல் ஆணையத்திடம் மனு கொடுக்கலாம். இப்படியான ஒரு பெரிய சிக்கலில் சிக்கியது யார்? அவரே தான் அந்த சிக்கலில் சிக்கினார். அப்படி இருக்கும்போது இப்போது ரஃபேல் வாட்ச் பற்றி யாராவது கேள்வி கேட்டால் அவர் வந்து அதை கோபப்படுவது என்பது அர்த்தமே இல்லை. அல்லது அந்த ரஃபேல் வாட்ச் அவர் கெட்டாமலேயே இருக்கலாம், தொடர்ந்து அவர் என்னை வந்து இப்படியெல்லாம் செய்து விட்டார்கள், ஜெயலலிதா அவர்களே நகையை பற்றி எல்லாம் கேள்வி கேட்டு நகையை நான் போடுவதில்லை என்று ஒரு முடிவெடுத்து அதை அறிவித்தார்கள். அது வந்து தேவையற்ற முடிவு, அப்போதே அதை சொன்னோம். நகையே போடுவதில்லை என்று சொல்ல வேண்டிய விஷயமே கிடையாது. பெண்கள் வந்து ஒரு குறைந்தபட்ச நகையை போடுவதில்லை என்ன இருக்கிறது? ஒன்றும் கிடையாது. ஆனால் அவர் வந்து இந்த கேள்விகளை தவிர்ப்பதற்கு அந்த முடிவை எடுத்தார். அதையும் அந்த காலகட்டத்திலேயே எழுதியிருக்கணும், 96 காலகட்டம். எதற்காக நான் சொல்கிறேன் என்றால், பெரிய தலைவர்கள் பல நேரங்களில் ஏதாவது ஒரு வகையான ஒரு தவறான முடிவு எடுப்பார்கள், பிழையான முடிவு என்று கூட நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். தவறு என்று சொல்ல வேண்டாம், பிழையான முடிவு எடுத்தால் அதை திருத்திக் கொள்வார்கள். தவறுகளை செய்யாதவர்கள் அல்ல தலைவர்கள், தவறுகளை சுட்டி காட்டினால் அதை திருத்திக் கொள்பவர்கள் தான் உண்மையான தலைவர்கள். அண்ணாமலை உண்மையான தலைவராக இல்லை. இப்ப இவர் ஆதாரம் தர மாட்டேங்கிறாரு, ஆனா வந்து என்ன, ஊடகவியலாளர்கள் பணம் வாங்கிட்டாங்க என்று சொல்வது வந்து ஒரு நேர்மையான பத்திரிகையாளனை தொடர்ச்சியாக அவமானப்படுத்துகிற விஷயம் இல்லை. இப்போ இதுக்கு வந்து பத்திரிகையாளர் சங்கங்கள் வெறுமனே ஒரு கண்டனம் தெரிவிக்க முடியும், அவ்வளோதான். அதை தாண்டி இங்கே பத்திரிகையாளர்களுக்கு எந்த இதுவும் கிடையாது, அப்படி தானே? அப்படி பார்க்க முடியாது. காரணம் வந்து பத்திரிகையாளர்கள் இருதரம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், பெரிய நிறுவனங்களில் பணியாற்றுகிற ஊழியம் சார்ந்த பத்திரிகையாளர்கள், அவர்களுக்கு பச்சாவத்து கமிஷன் படி பல்வேறு கட்டுப்பாடுகள் இருக்கின்றன, பல்வேறு ஊதிய உயர்வுகளும் இருக்கின்றன. இது ஒரு தனி ரகம், அதாவது பிஎஃப் இபிஎஃப் வரிசையாக நாம் என்னென்ன ஒரு ஊழியருக்கு என்னென்ன பணி பாதுகாப்பு இருக்கிறதோ அதெல்லாம் அவர்களால் வந்து வேறு வகையாக எந்த வகையிலும் எதிர்ப்பு தெரிவிக்க முடியாது, வாய்ப்பு இல்லை. எங்கள் காலத்திலும் அது அப்படித்தான். ஆனால் இண்டிபெண்டன்ட் மீடியாவால் எதிர்ப்பு தெரிவிக்க முடியும். இன்றைய தேதிக்கு இண்டிபெண்டன்ட் மீடியா என்பது இணையத்தில் எழுதுபவர்கள் மற்றும் உங்களை போன்ற யூடியூபர்கள், உங்களால் வந்து எதிர்ப்பு தெரிவிக்க முடியும். காரணம் வந்து முழுக்க முழுக்க இது நீங்கள் எடுக்க வேண்டிய ஒரு முடிவு. இப்போ நான் ஒரு முடிவு எடுக்கலாம், இனிமேல் நான் அண்ணாமலையை பற்றியே பேச போவதே இல்லை என்று முடிவு எடுக்கலாம், அது நான் எடுக்க வேண்டிய முடிவு. இப்படித்தான் பார்க்க முடியுமே தவிர, இதில் பத்திரிகையாளர்கள் பணிந்து விட்டார்கள் என்றோ துணிந்து விட்டார்கள் என்றோ நாம் மாற்றி கூற முடியாது, அது கொஞ்சம் கடினம். ஆனால் அரசு இதில் ஒழுங்குபடுத்தும் விதமான எந்த ஒரு சட்டமோ எதுவும் விதிகளெல்லாம் போட முடியாது. இப்படி ஊடகவியலாளர்களை விமர்சனம் பண்ணுவது, கண்ணிய குறைவாக நடத்த, அதெல்லாம் அரசு நமது நாட்டில் வந்து அவதூறு வழக்கு என்கிற ஒரே கான்செப்ட் தான். அது கிரிமினலாகவும் தொடரலாம், சிவிலாகவும் தொடரலாம். ஒரு காலகட்டத்திலே வந்து இப்படி ரெண்டுமாகவும் தொடரக்கூடாது என்று சொல்லி டாக்டர் சுப்பிரமணியசாமி ஒரு வழக்கு போட்டார். வழக்கு போட்டு ரொம்ப நாள் நடந்தது உச்சநீதிமன்றத்திலே. உச்சநீதிமன்றம் என்ன சொன்னது என்றால், எப்போது எது வரைக்கும் சட்டத்தில் இடம் இருக்கிறதோ அது வரைக்கும் நாம் தடுக்க முடியாது. மற்ற நாடுகளில், மேலை நாடுகளில் வந்து சிவில் வழக்கு மட்டும்தான், இங்கு மட்டும் கிரிமினல் வழக்கு. அப்படி என்றால் அந்த குறிப்பிட்ட பத்திரிகையாளர் வந்து கிரிமினல் வழக்கு தொடரலாம். அதுக்கு ஏன்னா அக்ரிடு பார்ட்டி தான் அதை செய்ய முடியும். யார் பாதிக்கப்பட்டார்களோ அவர்கள் தான் வந்து வழக்கு தொடர முடியும். இப்ப அந்த புதிய தலைமுறை செய்தியாளர் நினைச்சா இவர் மீது அவரா போடணும், ஆனா நிறுவனம் அனுமதிக்குமான்னு தெரியாது. அனுமதிக்காது, அனுமதிக்காது. இப்போ டைம்ஸ் ஆஃப் இந்தியா நிறுவனம் எப்படி அனுமதிக்கும்? நிறுவனம் அனுமதிக்காது, அந்த இடத்துல அது சிக்கல். ஆனால் யூடியூபர்கள் அவங்க வந்து போடலாம், அவங்க வந்து தனிப்பட்ட முறையில் அவர் அப்படி தாக்கி பேசியிருக்க மாட்டார்ன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா யூடியூபரை பேர் சொல்லி அவர் தாக்கியிருக்க மாட்டார், யூடியூபர்களை பற்றி பொதுவான ஒரு கமெண்ட்டாக சொல்லியிருப்பார். அப்படி கமெண்ட்டுன்னா எல்லா யூடியூபர்கள் சார்பாக ஒருத்தர் வழக்கு போட முடியாது. ஆனால் என்ன செய்யலாம் என்றால், அண்ணாமலை அவர்களின் ரஃபேல் வாட்ச் இருக்கிறதுலவா, அந்த பிரச்சனை குறித்து பல வழக்குகள் தொடரலாம், அதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. அது வந்து தனிப்பட்ட வழக்கு, இந்த பிரச்சனைக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. ஆனால் அந்த ரஃபேல் வாட்ச் கொடுத்த அந்த பேட்டியை வைத்து பல கேள்விகளை எழுப்பலாம், நேரடியாக தேர்தல் ஆணையத்துக்கு எழுதலாம்,
ஏராளமான பெட்டிஷன்கள் போடலாம், போட வேண்டும், போட வேண்டும் என்பது என் கருத்து. ஒரு ஊடகவியலாளரா, ஒரு அரசியல் பகுப்பாய்வாளரா, இப்போ சமகாலத்தில் நடக்கிற இந்த விஷயங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கடந்த காலத்தில் இது போன்ற விஷயங்களை கடந்து வந்திருப்பீங்க, ஆனால் அது எல்லாமே கருத்தியல் ரீதியான சண்டை உச்சத்துக்கு போனதை பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் விட சர்வசாதாரண பெரிய விஷயங்கள்லாம், ஆனால் இந்த மாதிரி பிரச்சனையே ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒன்றும் இல்லாத பிரச்சனையாகவும், என்ன பிரச்சனை விவாதிக்கிறோன்னே தெரியாமல் திசை மாற்றும் விதமாகவும் அவதூறாகவும் பத்திரிகையாளர்களையும் அரசியல்வாதிகளை விமர்சிக்கின்ற இந்த போக்கு குறித்து உங்களுடைய வருத்தத்தையும் ஒரு ஆதங்கத்தையும் ரொம்ப விரிவாகவே புள்ளி விவரங்களுடன் ஆதாரங்களுடன் பதிவு செஞ்சீங்க. உங்கள் நேரம் ஒதுக்கி உங்கள் பார்வைகள் எடுத்து வைத்ததுக்கு மிக்க நன்றி.